காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுமார் 1.5 கோடி மதிப்பிலான சிகரெட்களை ஏற்றி வந்த லாரி கடத்தப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மண்ணூர் கூற்றோடு பகுதியில் ஐடிசி நிறுவனத்திற்கு சொந்தமான சுமார் 1.5 கோடி மதிப்பிலான சிகரெட்கள் கண்டெய்னர் லாரி ஒன்றில் ஏற்றப்பட்டது. அங்கிருந்து பெரும்பூர் நோக்கி சென்ற லாரியில் நடத்துனர் இன்றி ஓட்டுநர் மட்டுமே சென்றுள்ளார். அப்போது பாதி வழியில் காரில் வந்த மர்ம நபர்கள் லாரியை வழிமறித்து ஓட்டுநரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் அவர்களில் ஒருவர் லாரியை கடத்தி கொண்டு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சித்தாக பறந்து சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் ஓட்டுநர் குமார் அளித்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் கடத்தல் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் ஓட்டுநர் குமார் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் அவரிடம் துருவி துருவி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே ஜிபிஎஸ் உதவியுடன் லாரி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டதாகவும் விரைவில் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சினிமாவை விஞ்சும் வகையில் அரங்கேறிய இந்த கடத்தல் நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.